தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஒராவது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் தேசப்பிதாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னையில் கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர் அண்ணலின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பொருட்களின் சிறப்பு விற்பனை உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கொரோனா தொற்று காரணமாக அரசு வழிகாட்டுதலின்படி சமூக இடைவெளியுடன் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் இந்தியாவின் மிக சிறந்த குடிமகன் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் புதுமை புரட்சி பசுமை புரட்சி வெண்மை புரட்சியில் அவர் குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொதிகை யூ டியூப் தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்